ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். இங்க பேசி இரண்டு பெண்களும் நாங்கள் தான் சிக்கனமாக இருக்கோம், ஆண்கள்லாம் தாராளமாக செலவு செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய குடும்பத்தில் நடந்ததாக இருக்கும், ஆனால் எங்கள் வீட்டு குடும்பத்தில் வந்து அதுக்கு அப்படியே தலைக்கீழங்க. சமைக்கிறது அவர் தானா? வரவு செலவு கணக்கு எல்லாம் அவங்களது தான். ஆனால் எனக்கு தேவையானதை, எனக்கு ஒரு செலவுக்கு வேணும், இன்றைக்கி ஒரு பொருள் வேணும்னா நான் ஒரு ஃபோன் செஞ்சால் போதுங்க, எனக்கு உடனே வந்துடும். இதை விட வேறு என்னங்க வேணும் எனக்கு? என்ன அருண் ஐஸ்கிரீம் மாதிரில இருக்கு, ஃபோன் செய்தால் போதும் வீடு தேடி வரும். என் கணவரை பற்றி இந்த கும்பகோணத்தில் எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அதாவது தன்னுடைய சொந்த வருமானத்தில் 90% சோசியல் சர்வீஸ்க்காக செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது நல்லா தெரியும். அந்த சோசியல் சர்வீஸ் செய்யும் போது பணம் இல்லாமல் யாரும் சும்மா செய்திட முடியாதுங்க. அது தன்னுடைய சொந்த வருமானத்தில் செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நானாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சிக்கனங்கிற அஸ்திரத்தை அவங்க மேலே இப்போ செலுத்தியிருந்தா, நீங்கள் கொண்டு வர சம்பாத்தியத்தெல்லாம் எங்கிட்ட தான் கொடுக்கணும், உங்கள் காஃபி செலவு கூட எங்கிட்ட இருந்து 2 நீங்கள் வாங்கிட்டு போகணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த அளவுக்கு இன்றைக்கி டாக்டர் பட்டம் அவங்க பேருக்கு முன்னால் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இதுக்கு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து, நம்ம நாட்டில் கூட இல்லைங்க, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய சோஷியல் சர்வீஸை பார்த்து தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுன்னு சொல்லும் போதே பில்கேட்ஸ் எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அந்த பில்கேட்ஸ்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் ஃபார் ஹிஸ் சோஷியல் சர்வீஸ், ஹி காட் தட் அப்ரிசியேஷன் லெட்டர். இப்போ இதெல்லாம் கிடச்சதுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நான் கொடுக்கல, சிக்கனமாக இருக்கணும், நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்னு எந்த டென்ஷனும் நான் கொடுக்கல. ஓ, அதனால் என்னோட தாராள மனப்பான்மையினால தான் அவங்க இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் சிக்கனமாக இருக்காரா இல்லையா? நான் பெண்கள் சிக்கனம் இல்லைன்னு பேச வரேன், ஆண்கள் அவங்க பிரசவ வழியோட ஆட்டோவில் ஏற வந்தாங்க. ஏற வந்தவங்க ஆட்டோவில் ஏறாமல் சுற்றி சுற்றி ஆட்டோவே சுற்றி வந்தாங்க. இவருக்கு ஒரே ஆச்சு, என்னம்மா ஆட்டோவில் ஏறாமல் நீ விட ஆட்டோவை சுற்றுற அப்படின்னு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டு அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து, ஏன்ப்பா இது ஆட்டோ புதுசு தானே, நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குமா. உடனே அவங்க ஹஸ்பண்ட் நினச்சாரு, சரி பத்திரமா சேரன்னு போய் சேரனத்துக்கு இப்போ கேட்குறா போல இருக்கு, நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீ பயப்படாத, நல்லா கண்டிஷனில் இருக்குது, இப்போ குழந்தைக்கு உனக்கும் ஒன்றும் ஆகாது, வா நான் பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன். சரின்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே டாக்டர்கிட்ட செக் பண்ணோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 ஒரு காமன் நேரத்தில் டெலிவரி ஆகிடும், நீங்கள் லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா உடைய பிரச்சனை அங்கே பண்ணுறாங்க, என்னென்னா நான் லேபர் வார்டுக்கு போக மாட்டேன், நான் ஆட்டோவில் தான் எனக்கு பிரசவம் நடக்கணும். எல்லோரும் முழிக்கிறாங்க, என்ன ஆட்டோவில் பிரசவம் மையே, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த ஹஸ்பண்ட் பார்த்து கேட்குறாரு. உங்களோட எனக்கு தாங்க அறிவு நிறையா இருக்குது, ஆட்டோவில் ஏறும் போதே நான் பார்த்தேன், பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம்னு போட்டிருந்தாங்க, அதனால் எனக்கு பிரசவம் ஆட்டோவில் தாங்க நடக்கும். அப்போ இந்த இலவசங்கிறது எந்த அளவுக்கு பெண்களை பாதித்திருக்குங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எங்கள் வீட்டுக்கார் வந்து கடத்திற்கு போனால் ஒரு 100 போதும், ஆனால் அதே நான் அவங்க கூட போனால் ஒரு 5000 எடுத்துகிட்டு போகணும் குறைஞ்சது. ஏன்னா போதுமா போதும், அதாவது ஒரு நாளைக்கு. ஆ சரி, அப்போ ஏன்னா 30 × 5000 ஏ அப்பா. ஏன்னா கடத்தருக்கு போனோடனே ஒரு புது 100 புடவைக்கு மேலே வீட்டில் வச்சுருந்தாலும் ஒரு புது டிசைன் அங்கே பார்த்த உடனே வாங்கணுங்கிறது பெண்களோட எண்ணம். அதனால் நிச்சயமாக 5000 இல்லாமல் அவங்க எங்கூட வரமாட்டாங்க, அது அவங்களே கேட்டு பார்த்தா தெரியும். அடுத்தது இந்த விளம்பரம், ஒரு புடவை வாங்கினால் ஒரு புடவை இலவசம், ஒரு வேஷ்டி வாங்கினா ஒரு, அதாவது ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எங்கேயாவது ஒரு வேஷ்டி வாங்கினா ஒரு வேஷ்டி இலவசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அது ஏங்க வேஷ்டி வாங்கினா வேஷ்டி இலவசம் போட மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்கள் தான் இந்த இலவசங்கிறதுக்கும் வீட்டில் என்ன தான் செலவு இருந்தாலும் இந்த இலவசத்தை பார்த்த உடனே அதுக்கு போய் வாங்கிடணும். அப்படி தான் எங்கள் தெருவில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மிக்சி வாங்கினால் ஒரு குக்கர் இலவசங்கிற ஒரு நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 1000 எடுத்துக்கிட்டு அங்கே கடைக்கு போனாங்க. கடைக்கு போய் ஒரு மிக்சியை வாங்கிட்டு கூட ஒரு குக்கரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட பார்த்து, ஏங்க என்னோடய சமத்தை பார்த்தீங்களா, ஒரு மிக்சியும் வாங்கிட்டு ஒரு குக்கரையும் வாங்கிட்டு, ஏற்கனவே ஒரு மிக்சி வீட்டில் இருக்குங்க, இருந்தாலும் அந்த இலவசத்தை வாங்கணும், அதனால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க, நான் வாங்கினேங்க ஒரு மிக்சியும் ஒரு குக்கரையும் நான் இலவசமாக வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களால் முடியுமா அப்போ அப்படின்னு.
சரிம்மா நீ தான் சமத்து அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த மிக்சியும் வேலை செய்யலை, அந்த குக்கரும் வேலை செய்யலை. அதான் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாருல, அப்புறம் என்ன? அப்போ அந்த 1000 ரூபாங்கிறது இவங்க மிச்சம் பண்ணிட்டு வந்தோன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு பெண்கள் வந்து சிக்கனங்கிற பேரில் அனாவசிய செலவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து யார்கிட்ட அங்கே போய் தனக்கு தேவையானதை கேட்கும்? அம்மா கிட்ட கேட்குமா, அப்பா கிட்ட கேட்குமா? உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் வீட்டில் என்கிட்ட தான், அவங்க அப்பா கிட்ட கேட்கும், ஏன்னா அப்பா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. பெரும்பாலும் அம்மா கிட்ட தான் கேட்பாங்க, அதுதான் இயல்பு. இங்கே தான் நான் எல்லாமே தலைகீழாக இருக்கேன் சொல்லுங்க. பெரும்பாலும் அம்மா கிட்ட தான் கேட்கும், ஏன்னா அம்மா தான் பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குற தன்மை அவங்களுக்கு இருக்குது. அது தேவையோ தேவையில்லையோ பையன் கேட்டுட்டான், உடனே வாங்கி கொடுத்துடணும். அப்படி தான் ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், ஏன்டா போன மாதம் தானடா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுத்தேன், இப்போ மறுபடியும் வந்து கேட்குறியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே அவன் அவங்க அம்மாவை பார்க்குறான். பார்த்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்க நம்ம பக்கத்து வீட்டு பையன் வாரம் ஒரு ஜீன்ஸ் போடுறான், நம்ம பையன் மாதத்துக்கு தானேங்க ஒரு ஜீன்ஸ் கேட்குறான், வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, நம்ம பட்ஜெட்லாம் போட்டுட்டோம், இந்த பட்ஜெட்டில் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்குன்னு பணம் இல்லை, இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம பட்ஜெட்டில் மெடிக்கல் அலவன்ஸ்ன்னு வச்சுருந்தோம் இல்லைங்க ஒரு 300 ரூபா, அந்த 300 ரூபா இப்போ தான் எல்லாம் நல்லா இருக்கும்ல, உடம்பு சரியில்லைனா அப்புறம் அவங்க கடன் வாங்கி பார்த்துக்குவோம், அந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க. அப்போ தன் பிள்ளைகளுக்கு சிக்கனத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய தாயே தாராளமாக செலவு செய்யவும் அந்த செலவை செய்ய ஈடு செய்ய கடன் வாங்கவும் அந்த இடத்துல முன் உதாரணமாக நிற்கிறார். ரொம்ப அருமம்மா. அவங்க வந்து ஒரு ஆசிரியையினால யார் எதை சொல்லி கொடுக்கணுமோ அவங்க சரியாக சொல்லி கொடுக்கறதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பெண்கள் பேரில் வைக்கிறாங்க. என்ன விளம்பரம் கண்டாலும் உடனே போய் வாங்கிடுறாங்க, வேஸ்ட்டாக பணத்தை செலவு பண்ணுறாங்க, பிள்ளைகள் எது கேட்டாலும் தாய் வாங்கி கொடுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போது சார் பதில் சொல்லணும். டாக்டர் மார்ட்டின் அவர்கள், என் வீட்டம்மா சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரோ இல்லையே, அவர் கருத்தை சொல்கிறாரோ பார்ப்போம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940444 1111 25